முதல்ல போய் நீ குளிச்சிட்டு வா. நோ போ, போனு சொல்றல்ல. அவங்க என்ன சீட் பண்ணாங்க? போ நட. எனக்கு தெரியாம எங்களோட ரிலேஷன்ஷிப்பா அவங்க மொபைல் போன்ல வீடியோ எடுத்துட்டாங்க. பணத்துக்காக மட்டும் என்ன அவங்க ரொம்ப யூஸ் பண்ணாங்க. நான் மாட்டிக்கிட்டேன். அடிக்கடி பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் நானும் பூஜாவும் கார்ல டிராவல் பண்றோம். எதுக்கு வால்யூம் கம்மி பண்ண? நான் கேட்டிருந்த பணம் என்னாச்சு? பூஜா, நீ ஏன் இப்படி இருக்க? என்கிட்ட அவ்வளவு பெரிய அமௌண்ட் எல்லாம் கிடையாது. 10 லட்சம் ரூபாய் கேக்குற. என்கிட்ட இருக்கிற எல்லா கேஷும் உன்கிட்ட தானே கொடுத்தேன். அப்போ உனக்கு நான் முக்கியம் இல்ல, என் கேஷ் தான் ரொம்ப முக்கியம் இல்ல? நீ நினைச்சா 10 லட்சம் இல்ல, 10 கோடி கூட உன் கை. உனக்கு என்ன பைத்தியமா? எத்தனை வாட்டி சொல்றேன் என் கையில கேஷ் இல்லன்னு? என்னடா சொன்ன? எனக்கு பைத்தியமா? நான் கேட்ட பணத்தை நீ குடுக்கல, உன்னை கொண்டு போட்டுருவே ராஸ்கல். வெளிய வாடா. உனக்கு நான் இப்ப ஒரு வீடியோ கட்ட போறேன். உன் போன் எடுத்து ப்ளூடூத் ஆன் பண்ணு. எடுத்து ஆன் பண்ணுடா. பூஜா விளையாடாத, இந்த மாதிரிலாம் நீ பண்றது தப்பு. அத முதல்ல டெலிட் பண்ண பாரு பூஜா. உன்கிட்ட 1 மாசமா நான் மரியாதையா தான் பணத்தை கேட்டுட்டு இருக்கேன். ஆனா நீ பணம் இல்லன்னு சொல்லிட்டு இருக்க. எப்பதான் நீ எனக்கு பணத்தை கொடுப்ப? தரம் பூஜா, நான் உனக்கு கேஷ கொடுத்துறேன். யார்கிட்டயா கடன் வாங்கியாவது உன்கிட்ட காசு கொடுக்கறேன். அத முதல்ல டெலிட் பண்ணு. எப்ப நீ எனக்கு கேஷ கொடுக்கறியோ அன்னைக்கே இந்த போனை நான் உன்கிட்ட கொடுத்துறேன். நீயே இதை டெலிட் பண்ணிக்கோ. அது வரைக்கும் இந்த வீடியோ இதுல தான் இருக்கும். நான் யாருக்கும் காட்ட மாட்டேன். ப்ளீஸ் பூஜா, இது யாருக்கும் சென்ட் பண்ணிடாத. இல்லடா, ஆனா ஒரு விஷயம், என்ன ஏமாத்தணும்னு நீ நினைச்சா எனக்கு ஏமானம் பெருசு இல்ல. நான் எப்படிப்பட்டவனு என் புருஷனுக்கு நல்லாவே தெரியும். பணம், பணம் மட்டும்தான் அவருக்கு தேவை. இப்போ நீ கொஞ்சம் சொல்லு, பணத்தை எப்ப கொடுக்க போற? தரேன், எப்படியாவது புரட்டி தரேன். ஆனா கொஞ்ச நாள் டைம் மட்டும் கொடு. வெரி குட். கடைசியா நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும். கேட்ட பணத்தை மட்டும் நீ கொடுக்கல, கொன்னு போட்டுருவேன். எல்லா பான் சைட்லயும் இத போட்டுருவேன். சன் ஆஃப் ஜுவல்லரி ஓனர் கிளமெண்ட் என்ன டைட்டில் போடுவேன். அத போடணுமா வேண்டாமான நீ தான் முடிவு பண்ணும். பூஜா, அதுக்கப்புறம் போன்ல மட்டும்தான் நாங்க பேசிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நான் அவங்க நேர்ல பார்த்தது சார் சொன்ன மாதிரி 2 நாள் முன்னாடி ஹோட்டல் இன்டர்நேஷனல்ல வச்சுதான். அவங்க என்கிட்ட கேட்ட 10 லட்சம் ரூபாவை தரேன்னு சொல்லி தான் நான் அவங்கள அங்கே வர வச்சேன். வேலையை முடிச்சுட்டு ஈவினிங்காக வரேன்னு பூஜா என்கிட்ட சொன்னாங்க. 6 மணிக்கு மேலே இருக்கும். ரூமுக்கு வந்த உடனே அவங்க கேஷ் என்கிட்ட கேட்டாங்க. It's a calculated risk he takes when he plays that. He's done it again. This time it's gone all the way. Up go the arms of Peter Parker. Yes, come in. எனக்கு தெரியும் 10 லட்சம்ங்கிறது உனக்கு பெரிய விஷயம் இல்லைன்னு. ஒரு கார் வாங்கணும்னு என் புருஷன் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாரு. வாங்குற கார் ஹை குவாலிட்டி காரா வாங்கணும்ல? சீக்கிரம் கொடு, மறுபடியும் நான் உன்னை வந்து பாக்குறேன். நான் தனியா வரல, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்றாங்க. நான் சீக்கிரமா கிளம்பணும்.
என்னடா எதுவும் பேசாம மூஞ்சி தொங்க போட்டுட்டு இருக்க? அது கேஷ் ரெடி ஆகல, கேட்ட இடத்துல இல்லன்னு சொல்லிட்டாங்க. உனக்கு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் என்னை ஏமாத்த கூடாதுன்னு? இனிமே நான் உன்னை நம்ப மாட்டேன். உன்னை நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. மீரா அக்கா, நீ ஒரு ஆட்டோ கூப்பிடு, நான் இப்ப வந்துடுறேன். பூஜா நில்லு, பூஜா நான் சொல்றத கேளு. உள்ள ஏறு. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நாளைக்கு புக் பேப்பர்ல எடுத்துட்டு வாங்க. சரிங்க சார். அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் கையில காலில் விழுந்து அந்த வீடியோ டிலீட் பண்ண சொன்னேன். நான் அதுக்கப்புறம் ஹோட்டல்லேருந்து வெளியே வந்து அவங்கள ஃபாலோ பண்ணேன். ரொம்ப இருட்டாயிருச்சு, மழை பெய்ய ஆரம்பிச்சுது. இதுக்கு முன்னாடி நிறைய தடவை அந்த இடத்துக்கு நான் போயிருக்கேன், அதனால அங்கே போகிறது ஈஸியாக இருந்தது. ஆனால் பைக்கில் வந்துகிட்டு இருந்தபோது அவங்கள எப்படியாச்சும் கொன்னாதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும்னு என் மனசு சொல்லிகிட்டே இருந்தது. நான் கோவத்தில் இருந்தேன். சொன்னதை வச்சு பார்த்தா 10 லட்சம் ரூபா கொடுத்தாலும் என்ன சும்மா விட்டுருக்க மாட்டாங்க. பூஜாவை அன்னைக்கே கொல்லணும்னு முடிவு பண்ணேன். ஹலோ. ஆ சரி, இங்கே சரியாக மழை பெஞ்சிட்டு இருக்கு, நான் அப்புறம் கூப்பிட்றேன். நான் கூப்பிட்றேன்னு சொல்கிறேன்ல. Thank you.